Next 11.3 la second sum. The probability density function of x is f of x equal to x 0 less than x less than 1, 2 minus x 1 less than or equal to x less than 2, 0 otherwise. Find first question, probability of 0.2 less than or equal to x less than 0.6. Second question, probability of 1.2 less than or equal to x less than 1.8. Third question, probability of 0.5 less than or equal to x less than 1.5. இதில் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் 0.6. இதை கண்டுபிடிக்கணுன்னா இன்டகிரல் அப்படியே இதை லிமிட்டாக போட்டுக்கணும், 0.2 0.6 லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டாக போட்டுக்கிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இதான் ஃபார்முலா ஈக்குவல் டு 0.2 டு 0.6 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க இல்லையா இன்டு டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லிமிட்டு 0.2 0.6 ஃபஸ்ட்டு 0.6 போடுங்க, 0.6 ஸ்கொயர் மைனஸ் 0.2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 0.36 மைனஸ் 0.04 1/2 இன்ட்டு 0.32. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1.8 1.2 டு 1.8 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1.2 டு 1.8 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 - x. இந்த லிமிட்டில் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 - x கொடுக்குறாங்க இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ 2 - x இன்டகிரேட் பண்ணால் 2 - x ஹோல் ஸ்கொயர் பை 2 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருக்குது பாருங்கள், அது அப்படியே வெளியில் கீழே போட்டுக்கலாம் இல்லை மேலே போட்டுக்கலாம். லிமிட் என்ன 1.2 1.8 1.2 1.8. இப்போ அந்த 2 கூட வெளியில் எடுத்துடலாம், மைனஸ் 1/2 2 - xஓட வேல்யூ என்ன 1.8 ஸ்கொயர் இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு என்ன செய்யலாம் 2 - xஓட வேல்யூ லோயர் லிமிட் என்ன 1.2 1.2 ஹோல் ஸ்கொயர் இப்போ நான் கிடைக்கும் மைனஸ் 1/2 2 - 1.8 0.2 ஸ்கொயர் மைனஸ் 2 - 1.2 0.8 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.04 0.64. இப்போ இது 1 - 1/2 இன்ட் இதுலேருந்து மைனஸ் பண்ணிங்கனாக்கா இது கிடைக்கும், இப்போ ஆன்சர் வந்து 0.30 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் 0.5 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 1.5 0.5 டு 1.5 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். 0.5 டு 1.5 அப்படின்னாக்கா நமக்கு இதுகிட்ட 1.5 வரணும் இல்லையா, 0.5 டு 1.5 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ 1 - 2 இன்னொரு லிமிட் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் 1 - 1.5 எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஏன்னா இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், 0.5 டு 1.5னா 0.5க்கும் 1.5க்கும் இடையில 1 இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸில், அதனால் அதை ரெண்டாக ஸ்பிட் பண்ணி 0.5 - 1 - 1.5. இப்போ 0.5 - 1 - 1.5னாக்கா 0.5 - 1.5 கிடைச்சிரும். அப்போ இந்த 0.5 - 1.5 ரெண்டு லிமிட்டாக பிரிச்சுக்கிறோம், 0.5 - 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் 1 - 1.5 எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஏன்னா தனித்தனியாக இந்த லிமிட்டுக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 0.5 - 1 எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அடுத்து 1 - 1.5 எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 - x கொடுத்துருக்காங்க இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் x²/2 லிமிட்டு 0.5 - 1 2 - x இன்டகிரேட் பண்ணால் 2 - x ஹோல் ஸ்கொயர் பை 2 வெளியில் அந்த பையில் போட்டுக்கலாம், அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் அந்த மைனஸை கீழே போட்டுக்கலாம் எல்லாம் அந்த இடத்துல போட்டுக்கலாம். லிமிட்டு 1 - 1.5 ஈக்குவல் டு இந்த 2 எல்லாம் கொடுத்துடலாம், 1/2 1 ஸ்கொயர் மைனஸ் 0.5 ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் எடுத்து வெளில போட்டுக்கலாம் மைனஸ் ஃபஸ்ட்டு 1.5 போடுறோம், 2 - 1.5 ஸ்கொயர் மைனஸ் 2 - 1 ஸ்கொயர் 1/2 இன்ட்டு 1 ஸ்கொயர்னா 1 - 0.25 மைனஸ் 0.5 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இப்போ 1/2 இன்ட்டு மைனஸ் பண்ணால் 0.75 0.75. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 2 ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா 0.75 அப்படின்னு கிடைக்கும்.